இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் தமிழக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனர். ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய இருக்கைகளும் ஆக்சிஜன் பற்றாக்குறையும் தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று தமிழக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சேலம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து இன்று மாலை 4 மணி அளவில் எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளின் நிலையினை மருத்துவமனையின் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து எடப்பாடி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தயாரிக்க யூனிட் நிறுவப்படும் இடத்தினை பார்வையிட்டு அரசு அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வின் போது சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராமன், சேலம் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் செல்வ கணபதி, சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், எடப்பாடி திமுக நகர செயலாளர் பாஷா, எடப்பாடி ஒன்றிய திமுக செயலாளர்கள் நல்லத்தம்பி, பரமசிவம் மற்றும் திமுக நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தினக்குரல் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் சிவானந்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.